மறைந்த முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குருவோட மகன் கனலரசன் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்கிறது அரசியல் வட்டாரத்தில் சலசலப்புகளை ஏற்படுத்தியிருக்கு கடந்த சில நாட்களாக தமிழக அரசியல் சார்ந்து அதிகமாக விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் அதிமுக கூட்டணியில் விரிசல் விழப்போகுதா பாமக திமுக கூட கைகோர்க்க போகுதா என்பதுதான் இப்போ அதிமுக கூட்டணியில் இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியோட நிறுவனர் ராமதாஸ் சில நாட்களுக்கு முன்னதா அவரோட ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருந்த ஒரு பதிவில் அதிமுக அரசு தமிழக மக்களுக்காக எதுவுமே சேர்றது கிடையாது ஆனா ஆந்திர அரசு சொல்லாதது கூட செய்துன்னு ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு அதுக்கு மறுநாளே அதிமுக அரசு வன்னியர்களுக்கு இருபது சதவீத இடஒதுக்கீடு தர்றதுக்கான நடவடிக்கைகளை எடுக்கலன்னா கடுமையான போராட்டம் நடத்துவோம் குறிப்பிட்டிருந்தாரு இந்த மாதிரி கூட்டணி தலைமைக்கு எதிராக அவர் பேசி வர்றது அதிமுக கூட்டணியை விட்டு பாமக விலக போறதுக்கான முன்னறிவிப்பா இருக்குமோன்னு பலரும் சந்தேகமா கேள்வி எழுப்பி வந்தாங்க அதே நேரத்துல கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியில மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு பேசி இருந்தாரு அவரோட கருத்தை குறிப்பிட்டு பாமக திமுக கூட்டணியில் இணைய அதிக வாய்ப்புகள் இருக்கும் அப்படி அவங்க திமுக பக்கம் வந்தா திமுக கூட்டணியில இருக்கிற சிகா உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் கூட்டணியில் விலகி போக வாய்ப்பு இருக்கிறதாகவும் பலரும் பேசி வந்தாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் விவாதப் பொருளாக மாறி சூழல்ல தான் முன்னாள் வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குருவோட மகன் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து பேசியிருக்காரு அவரு சீக்கிரமாகவே தன்னை திமுகவில் கொண்டு சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகளை செய்ய இருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு அப்படி கனலரசன் திமுக பாமக திமுக கூட்டணியில இணைய வாய்ப்பே இருக்காதுன்னு சொல்லப்படுது காரணம் பாமக முக்கிய தலைவர்கள் ஒருவரான காடுவெட்டி குருவோட மறைவுக்கு அப்புறமா அவரோட குடும்பத்தினர் பாமகவுக்கு எதிராக மாறிட்டாங்க தன்னோட அப்பா பாமகவுக்காக உழைத்ததாகவும் அவரை ராமதாசும் அவரோட மகன் அன்புமணி ராமதாசும் கண்ணு கொள்ளலன்னும் கனலரசன் உட்பட அவரோட குடும்பத்தினர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தாங்க சமீபத்தில் கனலரசன் கடுமையாக தாக்கப்பட்டு மருத்துவமனையில் இருந்தாரு அந்த தாக்குதலுக்கு பின்னணியிலையும் பாமக தான் இருக்குன்னு அவர் ஒரு குற்றச்சாட்டம் முன்வைத்திருந்தாரு அந்த நேரத்துல திமுகவோட முக்கிய பிரமுகர் ஒருத்தர் தான் அவருக்கு வேண்டிய மருத்துவ உதவிகளை செய்து வந்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்துச்சு சமீபத்தில் காடுவெட்டி குருவோட மகன் தனிக்கட்சி ஆரம்பிக்க இருக்கிறதா செய்திகள் வெளியாகி இருந்த நிலையில் இப்போ அவர் திமுகவோட உதயநிதி ஸ்டாலினை சந்திச்சிருக்கிறது அரசியல் வட்டாரத்துல சலசலப்புகளை ஏற்படுத்தும் ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம மொபைல் ஜேர்னலிஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க